தமிழ்நாட்டில் தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கற்கால மனிதன் வாழ்ந்ததுக்கான ஆதாரமே நம்மகிட்ட கிடைக்குது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆண்டு முதல் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியில் ஹோமோ எரெக்டர்ஸ்னு சொல்லுவோம், அவர்கள் ஹோமோ சேப்பியன்ஸ் கிடையாது, அதற்கு முந்தைய மனிதர்கள், நின்ற மனிதர்கள்னு சொல்கிற மாதிரி அந்த வகையில் ஹோமோ எரெக்டர்ஸ் என்ற ஒரு மனித இனம் இந்த பகுதியில் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் to 1.5 லட்சம் ஆண்டுகள் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தோம்னா கீழடி நம்ம உலகத்தில் பெருமையாக பேசிகிட்ருக்கோம். கீழடிங்கிறது ஒரு இடம் மட்டும் கிடையாது, இது போல் பல இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது போன்ற இடங்கள் நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது தான் நம்முடைய நகர நாகரிகத்தினுடைய பரப்பளவு நமக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா மோகந்தாரை வச்சு மட்டும் பேசுறது கிடையாது, கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டரில் அந்த நாகரிகத்திற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துடைய ஆதாரங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம். அதுபோல் சங்க காலத்தின் பரப்பளவை நாம் அறிய வேண்டுமென்றால் கண்டிப்பாக கீழடி போல இன்னும் பல இடங்கள் நம்முடைய தென்னக பகுதியில் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். வாவுத்தமிழானியர்களுக்கு வணக்கம். தமிழ் மொழியின், தமிழர்கள் பண்பாட்டின் பெருமையையும் தொன்மையையும் உலகறிய செய்ததில் கீழடி அகழாய்வுக்கு முக்கிய பங்குண்டு. கீழடி அகழாய்வின் தொடக்க புள்ளியாகவும் காரணியாகவும் இருந்தவர் மத்திய தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர்களைத்தான் இன்று சந்திக்க இருக்கிறோம். கீழடி அகழாய்வின் முக்கியத்துவம் என்ன, தமிழ்நாட்டில் இனி என்னென்ன அகழாய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு நம்முடன் உரையாட இருக்கிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அகழாய்வுங்கிறது என்ன, அந்த அகழாய்வுகள் ஏன் செய்யப்படணும்? அகழாய்வுகள் என்பது பார்த்திங்கன்னா நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற பொருட்களை தேடி நாம் அந்த ஆய்வுகளை செய்கிறோம், அதுதான் அகழாய்வுன்னு பேர். ஏன்னா நமக்கு தெரியாமல் நம்ம சில பொருட்களை இந்த காலத்தில் விட்டுட்டு போயிடுவோம், அது உண்மை. ஏன்னா இயல்பாக நடக்கின்ற ஒரு செயல். நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை அவர்கள் அறியாமலேயே அவர்கள் விட்டு சென்றுள்ளனர். அந்த பொருட்களை தேடி ஆய்வுகளை நம்ம செய்கிறோம். அந்த ஆய்வுகள் பார்த்திங்கன்னா ஒரு பிரைமரி எவிடன்ஸ்னு சொல்லுவோம், முதற்கட்ட ஆதாரங்கள்னு சொல்லுவோம். ஏன்னா நான் இன்றைக்கி இந்த பேனா பயன்படுத்திகிட்டு இருக்கேன், அந்த பேனாவை நான் எனக்கு தெரியாமல் நான் இல்லாமல் போய்விடலாம், ஆனால் அந்த பேனா இந்த உலகத்தில் இருக்கும், நான் பயன்படுத்திய பேனா. அதுபோல தான் அந்த பேனாவை வைத்து அதன் பயன்பாட்டை வைத்து அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை அறிவதற்கான ஒரு தகவலை கொடுக்கின்ற ஒரு பொருளாக அந்த பொருட்கள் நமக்கு, அகழாய்வு பொருட்கள் நமக்கு விளங்குகிறது. அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்த்தோம்னா அகழாய்வு நாங்கள் மிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அகழாய்வில் கிடைக்கின்ற அனைத்து பொருட்களும் வந்து முதற்கட்ட தரவுகளாகத்தான் இருக்கின்றன. அதனால் தான் அகழாய்வில் கிடைக்கின்ற அனைத்து தரவுகளையும் உலகத்தில் உள்ள அனைவரும் தொழிலாளர்களும் வந்து உறுதியாக வந்து வரலாற்றுக்கு ஒரு முக்கியமான சான்றாக கருதுகிறாங்க. இப்போ இதில் நீங்கள் இந்த பொருட்கள் கிடைக்கிறத பற்றி சொன்னீங்க சார். இப்போ இந்த பொருட்களை வந்து இந்த வருஷம் சொல்லி ஒரு காலக்கணிப்பு பண்ணுறீங்க. ஆமாம். இது எதன் அடிப்படையில் அந்த காலக்கணிப்பு பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அகழாய்வு முறை வந்த பொழுது இந்த மாதிரி காலக்கணிப்பு, அறிவியல் ரீதியான காலக்கணிப்பு இல்லாமல் இருந்தது. ஏன்னா அகழாய்வுகள் என்பது பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்ல வேண்டும்னா நம்முடைய வெளிநாட்டர்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். யூரோப்பியன்ஸ்னு சொல்லலாம், அவங்க தான் முதல்ல எகிப்து போன்ற நாடுகள்லாம் உங்களுக்கு அகழாய்வெல்லாம் மேற்கொண்டு பெரும் பெரும் இடங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மெசபடோமியா, எகிப்திய நாகரிகத்தை பற்றியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் இந்தியாவிலையும் பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தான் இந்த அகழாய்வுக்கு வர ஒரு முன்னெடுப்பு வந்து எடுக்கப்பட்டது. அதற்கு முன்னாலும் ஆங்கிலேயர்கள் தான் இந்தியாவில் வரலாற்றை எழுத கற்றுக் கொடுத்தவர்கள். அதற்கு முன்னால் நம்ம வரலாறுங்கிறது ஒன்று இந்தியாவில் எழுதலை. பேசிக்கலி நம்ம புராணங்களின் அடிப்படையில் தான் நம்ம வரலாற்றை நம்ம சொல்லி வந்துட்டுருக்கோமே தவிர கதைகளின் அடிப்படையில், கட்டுக்கதைகளின் அடிப்படையில் தான் வரலாறு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பொழுது அவர்களுடைய அணுகுமுறையான வரலாற்றை எவ்வாறு அணுகுவது என்ற ஒரு அடிப்படையில் வந்து ஆய்வுகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையும் இந்தியாவில் நிறுவப்பட்டது. 1861 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை நிறுவப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவர் தான் முதல் அந்த தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தலைமை இயக்குநராக இருந்தார். அவருடைய காலத்தில் பல ஆய்வுகள் மேற்கொண்டு பல இடங்கள் புத்த சமயத்தை சார்ந்த இடங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன. அதனால்தான் இந்தியாவில் புத்த சமயம் தோன்றி வளர்ந்ததற்கான நம்ம பெரு மிகப்பெரிய ஆதாரங்கள் நமக்கு கிடைத்தது. அதுபோல தான் பார்த்தீங்கன்னா இது இப்படி படிப்படியாக வளர்ந்து தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அறிவியல் ரீதியாக ஒரு அகழாய்வுகள் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து அறிவியலை எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரியாமலும் பல காலக்கணிப்புகள் செய்து சரியான காலக்கணிப்புகளை கண்டுபிடித்தார்கள். இன்று பார்த்தோம்னா அறிவியல் அடிப்படையில் நாம் வந்து காலக்கணிப்பை மிகச்சரியாக துல்லியமாக கணக்கிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது.
அந்த செயலை இன்னைக்கு இருக்க தொழிலாளர்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சங்க நம்முடைய வரலாற்றின் காலம் சரியாக கணிக்க அந்த அறிவியல் முறையில் செய்யப்படுகின்ற ஆய்வுகள் நமக்கு உதவியாக இருக்குது. இப்போ அதை சொன்னீங்க சார், இந்த காலக்கணிப்பு பண்ணுறது, இந்த கார்பன் டேட்டிங்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி என்னென்ன மெத்தடுகள் இந்த காலக்கணிப்பு செய்யறது? காலக்கணிப்பில் பேசிக்கலி பார்த்திங்கன்னா கார்பன் டேட்டிங் தாங்க நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா கார்பனை வச்சு தான் நம்ம டேட் பண்ண முடியும். கார்பனுங்கிறது பார்த்திங்கன்னா ஆர்கானிக்னு பொருட்கள் அனைத்துமே வந்து கரிய அமிலம்னு சொல்கிறதை உட்கொள்ளும் தன்னுடைய வாழ்நாளில். அதை வந்து தன் இறந்த பிறகோ அது மக்கிய பிறகோ அது வெளியிட ஆரம்பிக்கும். அதை வெளியிட ஆரம்பிக்கும்போது கிட்டத்தட்ட அது ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. 5560 வருஷம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 or 100 இயர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் வரை அந்த அணுக்கள் வந்து C14 என்ற அணுக்கள் அந்த கரி துண்டுகளில் இருக்கும். அதை வந்து துல்லியமாக அளப்பதற்கான வழிமுறைகள் இப்போ வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் வந்து இப்போ துல்லியமாக அளக்கிறாங்க. அளக்கிறனால இந்த கரியோ இந்த எலும்பு துண்டோ எப்பொழுது மக்கியது ஆர் உயிர் நீத்தது என்பதை நாம் எளிதில் கண்டுபிடிக்க முடியும். அதன் மூலம் நம்முடைய காலத்தை மிக துல்லியமாக கண்டுபிடிப்பதற்கான வழிமுறை ஏற்படுது. அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இன்றைக்கி காலக்கணிப்பு செஞ்சிட்ருக்கோம். இதை தவிர பார்த்தீங்கன்னா தெர்மோ லிமினேஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பானை ஓடுகள் எப்பொழுது அந்த மண் சுடப்பட்டது என்பதை அறிவதற்காக அந்த முறை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டோக்ரனாலஜின்னு சொல்லுவாங்க. மரத்தினுடைய துழல் வளைவுகளை வைத்து அந்த மரம் எவ்வளவு பழமையானது, எத்தனை ஆண்டுகள் இருந்தது என்பதை கணிப்பதற்காக ஒரு முறை இருக்குது. இது போன்ற பல முறைகள் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டு வராங்க உலகத்தில். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா செய்கின்ற அகலாய்வுகள் கிடைக்கின்ற தரவுகள் மிக உறுதியான தரவுகளாக நமக்கு இருக்குது. நீங்கள் வந்து சார் தமிழ் இந்தியாவில் நடத்தப்பட்ட அகலாய்வுகளில் பௌத்தம் அங்கே இருந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கள். இதை மாதிரி உலக அளவில் நடந்த முக்கியமான அகழாய்வுகள் அது வரலாற்றையே புரட்டி போட்ட மாதிரி என்னென்ன? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகிப்திய நாகரிகத்தை பற்றி பெரும் அகழாய்வுகளை வந்து நடத்தினவங்க வந்து பிரெஞ்சுக்காரங்க தான். நெப்போலியனே வந்து எகிப்திய நாட்டிற்கு கொள்ளையடிக்க போய் அங்கே கண்டுபிடிச்சிருந்த ரொசட்டாங்கிற ஒரு கல்வெட்டு. அந்த ரொசட்டா என்ற கல்வெட்டின் மூலம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தியோடைய எழுத்து முறை எல்லாத்தையும் நம்மளால் அறிஞ்சிக்க முடிஞ்சுது. அதே போல் மெசபடோமியா போன்ற நாகரிகங்கள், மஞ்சள் ஆட்டு நாகரிகங்கள்னு சொல்லுவோம், அந்த நாகரிகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலகளவில் மிக பெருமையான நாகரிகங்கள். இந்த நாகரிகங்கள் கிட்டத்தட்ட கிமு 3500 சொல்லலாம். இன்னிலிருந்து ஒரு 5000 வருஷம் 6000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நாகரிகங்கள் உலகத்தில் செழித்து வளர்ந்திருந்தன. இதன் மூலம் இந்த நாகரிகங்கள் தான் உலகத்திலே முதற்கட்ட நகர நாகரிகங்கள் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு பெருமையான நாகரிகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தோம்னா இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனுடைய காலம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 6000 ஆண்டுகளுக்கு இன்றையிலிருந்து 6000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நாகரிகமாக, ஒரு மிகச்சிறந்த ஒரு நாகரிகமாக இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்கு. இது போன்ற நாகரிகங்கள் உலகங்கள் தோன்றி அதனுடைய எச்சங்களை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றன. அந்த எச்சங்களை தான் நம்ம தேடி எடுத்து அதனுடைய வரலாற்று உண்மைகளை நம்ம வந்து வெளியே கொண்டு வர்றோம். இது மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த அகலாராய்ச்சிகளில் நம்ம எவ்வளோ காலம் வரைக்கும் பின்னாடி உங்களுக்கு கிடச்சிருக்கு? தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அகழாய்வுகள் நிறைய நடந்திருக்கு, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் அகழாய்வு நடந்திருந்தாலும் ஒரு விரிவான முறையில் அகழாய்வுகள் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு 150 அகழாய்வு நடந்திருக்கும். அனைத்தும் வந்து ஒரு சிறிய அளவினால் செய்யப்பட்ட அகழாய்வு தான். ஒரு விரிவான அகழாய்வுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து 1947 அறிக்கைமேடு பண்ண ஒரு அகழாய்வு, அதுக்கப்புறம் 1965 காவேரி பூம்பட்டினம், அதே போல் 2004 வந்து ஆதிச்சநல்லூர் பண்ண அகழாய்வு தான் ஒரு விரிவான அகழாய்வு. இதை தவிர மற்ற அகழாய்வுகள் அனைத்தும், மற்ற தொழில்துறை நிறுவனங்கள் செய்த அகழாய்வுகள் அனைத்தும் மிக குறுகிய அளவில் தான் இருந்தது. அந்த குறுகிய அளவில் இருந்த காரணத்தினால தான் நம்மளால் முழுமையான ஒரு வரலாற்றை நாம் அறிய முடியாத ஒரு சிக்கலில் நம்ம இருந்தோம். ஏன்னா நிறைய அகழாய்வு தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம், ஆனால் இருந்தால் தெரியாது, யாருக்குமே தெரியாது இன்ஃபர்மேஷன்ஸ். கேட்டால் மெகலித்திக் பரியல்னு சொல்லுவாங்க, பெருங்கற்கால காலத்தை சேர்ந்த பரியல்னு சொல்லுவாங்க. அதில் ஈம தாளிகள் கிடைக்கும், பிளாக் அண்ட் ரெட் வேர் கிடைக்கும், கருப்பு சிவப்பு பானை கிடைக்கும் தான் அவர் சொல்லுவாங்களே தவிர அதன் பயன்பாடு, அது எந்த காலகட்டத்தை சார்ந்தது, அதை உருவாக்கியவர்கள் யார், அதில் வாழ்ந்த மனிதர்கள் யார் என்பதை பற்றி ஒரு விரிவான ஆய்வுகள் நடைபெறலை. அறிக்கைமேடு பார்த்திங்கன்னா 1947 மாட்டிமர் வீலர் அவர் பண்ணார். பண்ணும்பொழுது அவருடைய நோக்கம் வந்து அந்த ஆய்வு செய்வதற்கான முதற்கட்ட நோக்கம் வந்து ரோமானிய தொடர்புகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டார். தமிழகத்தினுடைய ரோமானிய தொடர்புகளை அவர் கண்டுபிடித்து அந்த இடத்தை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போ தான் நமக்கு, அப்போ இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், ரோமன் காயின்ஸ் கிடச்சனால தான் நம்ம 300 BC 300 என்ற ஒரு காலம் தான் சங்ககாலம் என்ற ஒரு காலத்தை நம்ம அந்த அடிப்படையில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம்.
அது மட்டுமல்லாமல் சங்க இலக்கியங்களில் இருக்கிற அகப்பொருள் செய்திகளை கொண்டு அது கிமு 300லேருந்து கிபி 300 வரை இருக்குன்னு ஒரு காலகட்டத்தில் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோமே தவிர, இவை அனைத்தும் அறிவியல் ரீதியாக செய்யப்பட்ட அகலாய்வுகளின் முடிவுகளின் மூலம் வந்த கால அளவு கிடையாது. இந்த ஒரு சிக்கல் இருக்கும்பொழுது தான் ஒரு விரிவான அகலாய்வுகள் தமிழ்நாட்டில் செய்யணுங்கிற எண்ணம் வந்தது. ஏன்னா நம்ம அகலாய்வுகள் நிறையா செஞ்சுருக்கோம், ஆனால் எல்லா அகலாய்வுக்கும் சிறிய அளவு செஞ்சுருக்கோம். நம்ம பெரிய அகலாய்வுகள் எடுத்துக்கிட்டால் ஒரு 3 அகலாய்வுகள் மட்டும்தான் பெரிய அளவில் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே எந்த அகலாய்வுகள் நம்மகிட்ட இல்லை. அதில் காவிரி பூம்பட்டினம் பார்த்தீங்கன்னா ஒரு தொல்லியல் மேடு, பெரிய தொல்லியல் மேடை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க யாரும் பண்ணலை. ஏன்னா பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கிராமங்கள் இருக்க இடங்களை வந்து தேர்வு செய்து அகலாய்வு செஞ்சாங்க. அதில் வந்து புத்த விகாரம் கிடச்சிது, அதே போல் உங்களுக்கு கால்வாய் ஒன்று கிடச்சிது, துறைமுக கட்டுவதற்கான ஒரு படகுத்துறை ஒன்று கிடச்சிது. இந்த மாதிரி சில இடங்கள் தான் கிடைத்ததே தவிர முழுமையான ஒரு இடம் கிடைக்கல. ஆதிச்சநல்லூர் பார்த்தோம்னா அதே போல் ஒரு தொல்லியல் மேடாக இருந்தாலும் அது புதைப்பிடமாக போயிடுது. அந்த புதைப்பிடத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்பொழுது தான் ஒரு விரிவான அகலாய்வுகள் தமிழ்நாட்டில் செய்யணும் என்ற எண்ணத்தில் அகலாய்வுகளை நாங்கள் வந்து மேற்கொண்டோம். இப்போ நீங்கள் இல்லை சொன்னீங்க, சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துக்கொண்டு ஒரு 6000 வருஷம் சொன்னீங்க. வந்து இது மாதிரி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற அகலாய்வுகள்லேருந்து நம்ம எத்தனை வருஷம் வரைக்கும் முன்னாடி தமிழ்நாட்டு கிடைச்ச அகலாய்வு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கற்கால மனிதன் வாழ்ந்ததுக்கான ஆதாரமே நம்மகிட்ட கிடைக்குது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆண்டு முதல் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியில் ஹோமோ எரெக்டர்ஸ்னு சொல்லுவோம், அவர்கள் ஹோமோ சேப்பியன்ஸ் கிடையாது, அதற்கு முந்தைய மனிதர்கள், நின்ற மனிதர்கள்னு சொல்கிற மாதிரி அந்த வகையில் ஹோமோ எரெக்டர்ஸ் என்ற ஒரு மனித இனம் இந்த பகுதியில் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் to 1.5 லட்சம் ஆண்டுகள் நம்ம சொல்லலாம். அந்த காலகட்டங்களில் நமக்கு இந்த பகுதிகளில், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய கொசஸ்தலை வழின்னு சொல்லுவோம், கொற்றலையார் வேலியில் தான் இந்த எவிடன்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இந்த கொற்றலையார் வேலின்னு சொல்கிற பகுதியில் பார்த்தா கிடச்ச ஹேண்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் பழமையான ஒரு கோடாரிகளாக நம்ம வந்து இந்திய அளவில் நம்ம கருதி வருகிறோம். அது வந்து கிடைத்த இடம் வந்து நம்ம தென்னிந்திய பகுதி தான். இதுபோல் கற்கோடாரிகள் இந்த தென்னிந்தியா முழுவதும் பல இடங்களில் கிடைக்கிது. ஸோ கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இந்த பகுதிக்கான வரலாற்று காலத்திற்கான காலங்கள் வந்து சரியாக இன்னும் நம்ம வரையறை செய்யலை, கண்டுபிடிக்கலை. அதுதான் நம்முடைய சிக்கல். ஏன்னா சங்க இலக்கியங்கள் சொல்கிற அடிப்படையிலையும் நம்ம அறிக்கை மாடு சொல்கிற அடிப்படையிலையும் பார்த்தோம்னா கிமு 300 to கிபி 300 தான் நம்ம சங்ககாலம்னு கருதுகிறோம். ஒரு 600 ஆண்டுகள் தான் சங்ககாலம் இருந்திருக்குன்னு ஒரு கருதுகிறோம். ஆனால் இறையனா ரகப்பொருளியல் என்ற அந்த பிற்கால நம்ம சங்க இலக்கியங்களில் சொல்கிற தகவல் பிரகாரம் 10,000 ஆண்டுகள் இருந்துதான் நமக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்குது. 3 சங்கங்கள் இருந்ததாகவும், தென் மதுரை ஒன்று இருந்தது, கபாடபுரம் இருந்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க மதுரை இருக்குதுன்னு ஒரு தகவல் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அது உண்மையாங்கிறதுக்கான எந்த ஆதாரம் நம்மகிட்ட இல்லை. அது ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம், யாரும் மறுப்பதற்கு இல்லை, ஆனால் உண்மையாக என்பதற்கான ஆதாரம் இல்லை. இந்த மாதிரி சில சிக்கல் இருக்கிறனால தான் நம்முடைய வரலாற்றில் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா பெருங்கற்கால காலத்துக்கு தமிழக அரசு இன்றைக்கி ரீசெண்டாக மயிலாடும்பாறையில் கிடச்ச டேட் பிரகாரம் 2172 கண்டுபிடிச்சிருக்காங்க கிமு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால்ருந்து இங்கே இந்த பகுதியில் மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிது. அதுக்கு முன்னாலும் மக்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அதை பற்றி முழுமையாக நம்ம ஆய்வுகளை மேற்கொள்ளணும். அப்போ தான் நமக்கு முழுமையான தகவல் நமக்கு இன்னுமே கிடைக்கும். அந்த ஒரு செயல் இந்த அகலாய்வுகள் மூலம்தான் நமக்கு செய்ய முடியும். அப்போ தான் நமக்கு அந்த உண்மையான வரலாற்று காலக்கணிப்பு நம்மால் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இவ்வளோ அகலாய்வு பண்ணுறதுக்கான வந்து வாய்ப்புகள் இருந்தும் ஏன் அது பண்ணப்படாமல் இருக்குது? அது போதுமான அளவுக்கு ஆட்கள் இல்லையா? சொல்லணும் போனால் போதுமான அளவு ஆட்கள் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறைங்கிறது இந்தியா முழுவதும் அந்த அதனுடைய பணிகளை செய்து கொண்டுட்ருக்காங்க. தென்னிந்தியாவுக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க மைசூரில் இருக்க அந்த அகலாய்வு பிரிவு தான் அந்த தென்னிந்தியாவுக்கு பொதுவான ஒரு பிரிவு. அவர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் அங்கே வருகிறாங்களோ அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அங்கே அகலாய்வு மேற்கொள்கிறார்கள். எங்களுக்கு எனக்கு வந்து அந்த அலுவலகத்தில் வந்து வாய்ப்பு கிடைச்ச காரணத்தினால் நாம் வைகை ஆய்வு செய்யலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். அதுபோல் தான் ஆய்வுகள் மேற்கொள்கிறார்கள். ஏன்னா முக்கியமாக வந்து அதனுடைய பின்புலம் இருக்கணும். ஏன்னா இல்லாமல் நம்ம ஆய்வுகள் செய்ய முடியாது.
உங்களுக்கு அந்த ஏரியாவை பற்றி ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏரியாவில் நீங்கள் ஆய்வு செய்ய முடியும். நானும் போய் நார்த் இந்தியாவில் போய் குதிச்சு நான் ஆய்வு செய்யலான்னா முடியாது எனக்கு. ஏன்னா அதை பற்றி எனக்கு பின்புலம் இருக்க வேண்டும், இருந்தால் மட்டும்தான் ஆய்வு செய்யணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் இருக்குது. ஏன்னா ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாலேயும் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் இருக்குது, தமிழக தொழில்துறையிலையும் பெரிய ஷார்ட்டேஜ் இருக்குது. இப்போ தான் அவங்க வந்து ரீசெண்டாக வந்து அந்த பதவிகளை வந்து நிரப்புகிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் இந்த மாதிரி இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை மிக விரிவான ஆய்வுகள் செய்வதற்கு மிக முக்கிய காரணம் எங்களுக்கு வந்து கிடைத்த வட இந்திய அனுபவங்கள் தான். சொல்லுவோம் வட இந்தியாவில் வேலை பார்க்கும் பொழுது அங்கே வேலை பார்த்த அந்த ஹரப்பன் சொல்லுவோம் சிந்து சமவெளி நாகரிகத்து இடங்கள், அதே போல் புத்த கால இடங்கள், புத்தர் வாழ்ந்து புத்தர் வந்து ஒரு அதிசயங்கள் நிகழ்த்திய சிராவஸ்திங்கிற இடம்லாம் அங்கெல்லாம் நாங்கள் வேலை பார்த்த காரணத்தினால தான் அந்த ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. ஏன் அங்கு செய்கின்ற ஒரு விரிவான முறையில் நம்மளும் தமிழ்நாட்டில் செய்யலாமாங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அதற்காக ஆர்வம் இருந்தால் தாங்க நீங்கள் வேலை செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியாது. இது வந்து ஒரு தேடுதல் தான், ஒரு வரலாற்றை பற்றிய தேடுதல். அந்த தேடுதலை வந்து நீங்கள் யாருக்கும் கம்பல் பண்ணி செய்ய சொன்னால் யாரும் செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. என்னை கொண்டு போய் இந்த இடத்துல போய் நீ தோண்டு என்னது, எனக்கு அந்த தெரியாத இடத்த போய் நீங்கள் தோண்ட சொன்னீங்கன்னா என்னால் தோண்ட முடியாது, என்னால் எதுவும் அதில் கிடைக்கின்ற ஒரு பொருட்களை நான் வந்து முறையாக வந்து எடுத்து சொல்ல முடியாது. அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதில் ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அந்த தொல்லியல் துறையில் வந்து நீங்கள் வந்து பணி செய்ய முடியும். அதற்கான ஒரு ஆர்வத்தை வளர்த்து கொண்டவர்கள் செய்தார்கள் என்றால் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். அதுபோல தான் பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஸெல்லாம் கண்டுபிடிச்சார். சார் ஜான் மார்ஸெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆக போகுது, அடுத்த ஆண்டு வந்தால் 100 வருஷம் ஆகிடும் அவர் கண்டுபிடிச்ச சிந்து சமவெளி நாகரிகம். அதுபோல ஒரு இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணிப்பவர்கள் தான் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியுமே தவிர கம்பல்ஷனில் எதுவுமே செய்ய முடியாது. அந்த வகையில் தான் நம்ம ஒரு ஆர்வம் உள்ளவர்களை இந்த தொல்லியல் துறையில் ஈடுபடுத்தி அந்த ஆர்வம் உள்ளவர்களை அந்த பகுதிக்கு அவர்களை நியமித்து செய்ய சொன்னாங்களா பல தகவல்கள் நம் எளிதில் நம்மகிட்ட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்மகிட்ட வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி ஒரு இடத்துல அகலாய்வு பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. புது வரமைப்புக்கு கீழடியில் வந்து அகலாய்வு பண்ணலாங்கிறது இதில் அடிப்படையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அகலாய்வு பண்ணுறது வந்து சில சமயம் ஆக்சிடென்டல் டிஸ்கவரின்னு சொல்லுவோம். எதேச்சியாக யாராவது தோண்டுவாங்க, அங்கே ஏதாவது பொருட்கள் கிடைக்கும், அந்த இடத்த வந்து தொல்லியல் முக்கியத்துவ இடமாக கருதி அந்த இடத்துல வந்து அகலாய்வு மேற்கொள்வாங்க. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகங்கள் அப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிக இடங்கள் பார்த்தீங்கன்னா சிந்து நம்முடைய இன்றைக்கி இருக்க பஞ்சாப் அண்டு சிந்து பகுதிகளில் வந்து இந்த ரயில்வே லைன் போடும்பொழுது தான் அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஏன்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அரப்பா போன்ற இடங்களை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார், ஸ்தூப்பா போல் இருக்குது, புத்த ஸ்தூப்பர்கள் ஸ்தூபங்கள் போல் இருக்கிறது, புத்தர் காலத்தை சார்ந்த ஒரு பகுதியாக தான் அது இருக்கணுங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணார். ஆனால் பின்னாடி வந்த அறிஞர்கள் அதை மறுத்தார்கள். அதற்கு பின்னால் அங்கே வந்து இந்த ரயில்வே லைன் போடும் பொழுது கிடைக்கிற பெரிய பெரிய செங்கற்கள் எடுத்து தான் அவங்களுக்கு டவுட் வந்தது. பிராமணாபாத் என்ற இடத்துல வந்து ஒரு பெரிய செங்கற்கல் குவாரி மாதிரி எடுத்தாங்க. அந்த இடங்கள்லாம் பார்க்கும் பொழுது தான் சரி ஏன் இங்கே இப்போ வேறு ஒரு நாகரிகம் இருந்திருக்குமா என்ற ஒரு இதில் ஒரு டவுட்டில் தான் அந்த ஆய்வுகள்லாம் தொடங்கினாங்க. தொடங்கின போது தான் நமக்கு தெரிஞ்சது ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்குங்கிற ஒரு கருத்து. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. ஏதேச்சியாக கிடைத்த ஒரு இடங்களை ஆய்வுக்குட்படுத்தி அதன் மூலம் ஒரு பெரிய இடத்தை கண்டுபிடிப்பது. இன்னொரு முறை வந்து அறிவியல் ரீதியாக நீங்கள் வந்து அணுகுவது. அதுதான் ரெண்டு முறை. அறிவியல் ரீதியாக அணுகியது வந்து கீழடி, அதான் சொல்லுவேன் நான். அரப்பா முகந்தாரங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி. ஆதிச்சநல்லூரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி. ரயில்வே லைன் போடும்பொழுது தான் அந்த எங்கள் பெரும்பெரும் பொதுமக்கள் தாலி கிடச்சிது. அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து அதை அந்த ஒரு தொல்லியல் மேட்டை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கீழடி அப்படி கிடையாது. கீழடிங்கிற இடம் வந்து 1976 பாலசுப்ரமணியங்கிற பள்ளி ஆசிரியர் வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அங்கே பகுதியில் தொல்லியல் எச்சங்கள்லாம் கிடைக்குதுன்னு. ஆனால் அவருக்கு அந்த இடங்கள் தெரியாது. ஆனால் அவங்களுடைய பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எங்கள் கிணறு தோண்டும்போது இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்குதுன்னு அதை வந்து அதை பற்றி தகவல் வந்து அவர் தமிழக தொழில்துறைக்கு அனுப்பிச்சிருந்திருக்காரு. ஆனால் அப்போது வந்து அவர்கள் வந்து கள ஆய்வை வந்து அந்த பொருட்களை மட்டும் கள ஆய்வு செய்து விட்டு அந்த இடங்களை வந்து கள ஆய்வு செய்யாமல் விட்டுட்டாங்க.
இந்த மாதிரி நிலை இருக்கும்பொழுது தான் நம்ம பார்த்து நாங்கள் முடிவு பண்ணோம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு அறிவியல் ரீதியான ஒரு இடங்கள் நாம் கண்டுபிடிக்க வேண்டும், அறிவியல் ரீதியாக அணுகி ஒரு இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா வைகையை பற்றி சங்க இலக்கியங்கள் மிக பரவலாக பேசுகின்றன, அதே போல் மதுரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆனால் மதுரையில் எந்த எவிடன்ஸும் கிடையாது. இந்த மாதிரி சிக்கல் இருக்கும் பொழுது நம்ம தான் சரி, ஜென்ரலி என்னன்னா அதுக்கு பேர் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவாங்க, சர்வே, ஒரு கள ஆய்வு. ஏன்னா ஒரு இடங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு ஒரு முழு கள ஆய்வு நடத்துவோம். அந்த கள ஆய்வு நடத்தி அந்த மேற்பராய்வில் கிடைக்கின்ற அனைத்தையும் தொகுத்து அந்த தொகுப்பிலிருந்து ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அகலாய்வு செய்யும். அந்த முறையில் தான் இந்த கீழடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அகலாய்வு செய்யப்பட்டது. ஏன்னா நாங்கள் வைகை நதி முழுவதும் ஆய்வுகளை மேற்கொண்டோம், அதில் 293 இடங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அந்த 293 இடங்களில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நாங்கள் ஆய்வு பண்ணணும், அதற்கு மிகவும் பொருத்தமாக இருந்த இடம் வந்து கீழடியாக இருந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணம் மதுரையை பற்றி ஆய்வு செய்யணும், ஆனால் மதுரையில் எந்த ஒரு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. வைகை நதியில் இவ்வளோ இடங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் மதுரைக்கு அருகில் தான் எங்கேயாவது பார்க்கும் பொழுது மதுரையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் எங்களுக்கு கீழடி கிடைச்சிது. இது ஒரு முறை. இது பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சாக வந்து ஒரு அறிவியல் ரீதியாக அணுகி ஆய்வு முழு அந்த பகுதி முழு ஆய்வுக்கு உட்படுத்தி அதில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து ஆய்வு பண்ணுகிற ஒரு முறை. இந்த ரெண்டு முறை தான் இந்தியாவில் பெரும்பாலும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதன் மூலம்தான் சைட்டை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அகலாய்வு செஞ்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து கீழடியில் வந்து ஒரு 2 கட்ட அகலாய்வு பண்ணியிருக்கீங்க, வந்து அதுக்கு பிறகு தமிழ்நாடு தொல்லியல் துறையும் தொகுந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு 8 கட்ட அகலாய்வு நடந்திருக்கு. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்லேருந்து கீழடியோட முக்கியத்துவம் என்னென்ன? கீழடிங்கிறது பார்த்தீங்களா என்ன, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆச்சுன்னா நான் அகலாய்வு செய்து முடித்து 6 வருஷம் ஆச்சு. அதற்கான அறிக்கையும் நான் இன்னைக்கு தாக்கல் செய்துள்ளேன். ஒரு அருமையான ஒரு தொல்லியலிடம், என்னை பொறுத்தளவு அருமையான ஒரு தொல்லியலிடம், ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரங்களை கொடுத்த இடம். அந்த இடம் வந்து எங்கள் காலகட்டத்தில் நல்ல ஆய்வுகள் மேற்கொண்டோம். இன்றைக்கி தமிழக தொழில் துறையும் வந்து மிகச்சிறப்பு ஆய்வுகளை மேற்கொண்டு இன்றைக்கி அருங்காட்சியகத்தையும் அவங்க திறந்து வச்சுருக்காங்க. இன்னும் ஆய்வுகள் நம்ம செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கமாக நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் செய்த ஆய்வோ ஒரு 2% மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக தொழில் துறையும் சேர்ந்து செஞ்சுதான் மிஞ்சி ஒரு 10-15% நம்ம செஞ்சுருப்போமே தவிர அதுக்கு மேலே செய்யலைன்னா 110 ஏக்கர் கொண்ட இடம். அந்த இடத்தை நாம் 25-30% நம்ம ஆய்வுகளை மேற்கொண்டால் தான் நமக்கு முழுமையான தரவுகள் நமக்கு கிடைக்க வரும். அந்த ஒரு செயலை அங்கே செய்யணும். அதே போல் கீழடி மட்டும் அல்லாமல் கீழடியை சுற்றியுள்ள பகுதிகள், அதே போல் அந்த வைகை நதிக்கரையில் உள்ள பகுதிகளில் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தினா தான் நம்ம முழுமையான வரலாறு நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா கீழடி நம்ம உலகத்தில் பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். கீழடிங்கிறது ஒரு இடம் மட்டும் கிடையாது, இது போல் பல இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது போன்ற இடங்கள் நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது தான் நம்முடைய நகர நாகரிகத்தினுடைய பரப்பளவு நமக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா மோகந்தாரை வச்சு மட்டும் பேசுறது கிடையாது. கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டரில் அந்த நாகரிகத்திற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துடைய ஆதாரங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுபோல் சங்க காலத்தின் பரப்பளவை நாம் அறிய வேண்டுமென்றால் கண்டிப்பாக கீழடி போல இன்னும் பல இடங்கள் நம்முடைய தென்னக பகுதியில் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும்னா ஒரு விரிவான ஒரு பரப்பு நமக்கு கிடைக்கும். சங்ககால நாகரிகம் எந்த ஒரு பரப்பளவில் இருந்தது என்பதற்கான அடையாளம் கிடைக்கும். அதற்கு முக்கியமாக விழுங்குகிற ஒரு இடமாக தான் கீழடியை நாம் பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கீழடிங்கிறது ஒரு தரவை கொடுத்துருக்கு, அதன் அடிப்படையில் நாம் இன்னும் பல ஆய்வுகளை செய்வதற்கான ஒரு உறுதியை நமக்கு கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்ம ஆய்வுகளை இனிமேல் கொண்டு போகணுமே தவிர கீழடி கிடச்சிச்சுன்னா கீழடியோட முடிஞ்சிடாது. கீழடிங்கிற ஒரு நகர நாகரிகத்திற்கான அறிகுறி, அதை நாம் இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது தான் என்னோட விருப்பமாக நான் சொல்லுவேன். இங்கே இதோட தொடர்ச்சியாக கீழடியோட தொடர்ச்சியாக வேறு எங்கெங்கெல்லாம் அகலாய்வு செய்யப்படும் நினைக்கிறேன்? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடம் பொருந்தல் பண்ணியிருக்காங்க, தாண்டிக்குடி பண்ணியிருக்காங்க, குடும்பநல் பண்ணியிருக்காங்க, அது போல் வசவசமுத்திரம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அறிக்கைமேடு பண்ணியிருக்காங்க, அதே போல் நம்ம நிறைய இடங்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் நாம் சரியாக எவ்வாறு கீழடி கண்டுபிடிக்கப்பட்டதோ, கீழடி நம்ம வந்து எப்படி ஒரு சைட்டை ஐடென்டிஃபை பண்ணோமோ, எப்படி எதிர்பாராத விதமாக கிடைக்கின்ற ஒரு இடத்துக்கும் நாம் அணுகி ஒரு அறிவியல் ரீதியாக அணுகி கிடைக்கின்ற ஒரு இடத்திற்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம எடுக்கிறோம், சயின்டிஃபிக் அப்ரோச் பண்ணி எடுக்கிறோமோ, அதுபோல் பல நதிக்கரைகளை நாம் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தணும்.
உட்படுத்தி இன்னும் பார்க்கும் பொழுது தான் நமக்கு புது இடங்கள் கிடைக்கும். அந்த புது இடங்களை கிடைக்கும் பொழுது தான் அந்த புது இடங்களை ஆய்வு செய்யும் பொழுது தான் புது தகவல்கள் நமக்கு வரும் தொழில் ரீதியாக. அந்த அடிப்படையில் நம்ம செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் இன்னும் நம்ம செய்வதற்கான இடங்கள் பல உண்டு. பல நதிக்கரைகள் இருக்குது, அதுவும் இல்லாமல் தென்னிந்தியாவில் பல நதிக்கரைகளை நம்ம முழுமையாக ஆய்வு செய்யணும். செஞ்சால் தான் இது போன்ற கீழடி போன்ற இடங்களை நாம் அந்த பகுதியில் நாம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நிறைய இருக்குது. கீழடி எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டு செய்யப்பட்டதோ அது போன்ற அகலாய்வுகள் நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சோம்னா நிறைய இடங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். நிறைய ஆதாரங்கள், சங்க காலத்துக்கான ஆதாரங்கள் நம்மளால் திரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கீழடியில் கிடைச்சிருக்கிற தடயங்கள் அடிப்படையில் எவ்வளவு காலகட்டம் வரைக்கும் அந்த கீழடி எங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுத்த அறிக்கையின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, கிமு 800 அந்த நகர நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிபி 300 வரை இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000 இருந்ததற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை ஸ்டாட்டிகிராஃபின்னு சொல்லுவோம், மண்ணெடுக்கின வகையில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா நாங்கள் 2 தான் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. கார்பன் டேட்டிங் கூட எங்களால் சரியாக பண்ண முடியல. ஏன்னா உடனே கார்பன் டேட்டிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அதில் கண்டாமினேட்டட் இல்லாமல் நம்ம டேட் பண்ண முடியும். நாங்கள் லேட்டாக டேட் பண்ணுறதுனால பிரச்சனைகளும் வருகிறது. எங்களுக்கு கார்பன் டேட்டிங் பார்த்திங்கன்னா 300 BC கிமு 300 காலகட்டத்தை எங்களுக்கு சொல்லுது. இருந்தாலும் அதில் கிடைக்கின்ற மண்ணெடுக்கின்ற தொல்பொருட்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நாகரீகம் கிமு 800 தோன்றி வளர்ந்து ஒரு வளர்ந்த நாகரீகமாக ஏற்பட்டு அப்புறமேல அதற்கு பின்னால் அது சரிவடைந்து உள்ளது என்பதை நாங்கள் கணிச்சிருக்கோம். கிமு 800 கிமு 500 வரை பார்த்திங்கன்னா ஒரு இயர்லி ஃபேஸ்னு சொல்லுவோம், முதற் ப்ரீ இயர்லி ஸ்டார்ட்டிங் நாங்கள் சொல்லியிருக்கோம் டேட்டு. ஏனென்றால் ஒரு நகரம் உருவாவதற்கு முந்தைய காலம். ஏன்னா நகரம் என்பது உடனே உருவாகிறது. இன்றைக்கி கொடுத்த மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கு பல ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு மட்டும் இதெல்லாம் சின்ன குக்கிராமங்கள் தான். இந்த குக்கிராமங்கள் சேர்ந்து தான் இன்றைக்கி மெட்ராஸாக வந்து உருவாகி இன்றைக்கி மெட்ராஸ் கிட்டத்தட்ட 383 கடந்துள்ளது. அதே போல் தான் ஒரு நகரம் அங்கே உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு முன்னால் ஒரு காலகட்டம் மெதுவாக அந்த நகரம் உருவாவதற்காக உதவி இருக்கின்ற காரணிகள் இருக்கின்றன. அவைகளுடைய காலம் பார்த்திங்கன்னா கிமு 800 வரை என்ற 300 அந்த நகரம் வளர்வதற்கு தேவைப்பட்ட காலமாக நாங்கள் கருதுகிறோம். அதுக்கப்புறம் வளர்ச்சியடைந்த காலமாக கீழடி பார்க்கும் பொழுது கிமு 500 கிமு 1 வரை இது வளர்ச்சியடைந்த காலமாக அந்த ஒரு நகரம் வளர்ந்திருக்கிறது. அதுக்கப்புறம் கிமு 1 கிபி 3 வரை அந்த நகரம் நலிவடைய தொடங்கிய காலமாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தான் ஒரு நகரத்தை பார்க்கணுமே தவிர அந்த வகையில் அந்த முழுமையாக நாங்கள் அந்த ஆய்வுகளை கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த டேட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த அடிப்படையில் நம்ம இன்னும் பல ஆய்வுகளை நம்ம பார்க்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு கார்பன் டேட் கிடச்சிச்சுன்னு நம்ம டேட்டை சொல்லிட முடியாது. ஒரு கார்பன் டேட்டு வச்சு நம்ம அந்த காலம் இன்னைக்கு தான் நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு முன்னாலும் ஏற்பட்டிருக்கலாம், அதற்கு பின்னாலும் ஏற்பட்டிருக்கலாம். அதற்குத்தான் அகலாய்வில் வந்து நம்ம முறையாக மண்ணெடுக்குகளை ஆய்வு செய்து மண்ணெடுக்குகளின் பொருட்களை ஆய்வு செய்து அதில் கிடைக்கின்ற தொழில் நம்முடைய கரிம பகுப்பாய்வையும் பயன்படுத்தி நம்ம அந்த ரிசல்ட்டை சொல்லும்பொழுது ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு காலத்தை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் தான் கீழடியோட காலம் பார்த்தீங்கன்னா கிமு 800 கிபி 300 வரை என்ற ஒரு காலகட்டத்தில் அந்த நகரம் இருந்ததற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு 2 செய்த அகலாய்வில் கிடைத்துள்ள தகவல். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.